ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வந்து அரைச்ச சோம்பு, பலக்காய் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் வேக வைக்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா கரைக்கிறதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/4 கொத்து வந்து கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பல் வந்து பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து இது கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வறுத்து அரைச்ச ஜீரக பொடி. இது வந்து வதக்கிக்கிறதுக்கு 1/2 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சோம்பு பொடி போடுறேன். பூண்டு பல்லத நறுக்கினது போடுறேன். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சவுக்கிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்க போகிறேன். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு பிடிச்சி வச்சுக்கணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா எல்லாம் போடுறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை போடணும். அரைச்சி வச்ச தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றுறேன். பலக்காய்க்கு தேவையான உப்பு போடலாம். உப்பு போட்டு 1-5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பலக்காய் சேர்க்கணும். இப்போ நான் மூடிடுறேன். இப்போ பலக்காய் போடுறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து 1-5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் வேக வச்ச உருளைக்கிழங்கு போடணும். ஏன்னா இது இதில் சாடுறதுக்கு நேராகும். இந்த பலக்காயில் வந்து உப்பு சாடுறதுக்கு நேராகும் காரம்லாம், அதனால் கொஞ்சம் லேட்டாக போடணும். 1-2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா பலக்காய் சாந்துடுச்சு இந்த மசாலா எல்லாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வறுபட்டதும் இறக்க வேண்டியதுதான். திரும்ப மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுக்கின கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி. இப்போ நிறுத்திடுறேன் ஸ்டவ்வை. இப்போ சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த பலக்காய் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது சாப்பிட்றதுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும். நன்றி.